Hi students, so இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन என்ன அப்படினா மின்தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று அதாவது ஒரு ஏசி சுற்றுல வந்து ஒரு மின்தேக்கியை மட்டும் தான் என்ன பண்ணிருக்கேன் கனெக்ட் பண்ணிருக்கேன் ஏசி அப்படினா தெரியும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தமிழ்ல வந்து மாறு திசை மின்னோட்டம் சோ அதோட வரைபடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதா வந்து மாறு திசை மின்னோட்டம் பாத்தீங்கன்னா முதல் அரை சுற்று வந்து பாத்தீங்கன்னா எந்த திசையில இருக்கு கிளாக் வைஸ்ல இருக்கு வலஞ்சுழி அடுத்த அரை சுற்று வந்து பாத்தீங்கன்னா இடஞ்சுழி சோ அப்படி திசை மாறுது ஒவ்வொரு அரை சுற்றலயும் அந்த மின்னோட்டத்தினுடைய திசை வந்து மாறும் ஓகே பிளஸ் மைனஸ் அப்படினு சோ அத வந்து மாறு திசை அப்படினு சொல்றோம் நேர் திசை அப்படினா டிசி அப்படினு சொல்றோம் டைரக்ட் கரண்ட் சோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்றோம் இத வந்து யூனி டைரக்ஷனல் அப்படினு சொல்வாங்க யூனினா என்னது ஒரே டைரக்ஷன் தான் ஒரே டைரக்ஷன் பாருங்க clockwise வலஞ்சுழி மட்டும் இது பை டைரக்ஷன் பைனா ரெண்டு திசை இல்லையா இங்க பாருங்க நேர் திசை எதிர் திசை நேர் எதிர் அந்த மாதிரி இருக்கும் இத ஏசி இத டிசி னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து ஏசி மின்னோட்டம் அல்லது ஏசி மின்னழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மின்னழுத்த மூலம் அதாவது மின்கலன் பேட்டரி னு சொல்லுவோம் இல்லையா அதோட சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் தான் இது மாறு திசை மாறக்கூடியது அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் டிசி னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல படிச்சிருப்போம் இது அதோட சிம்பல் ப்ளஸ் மைனஸ் ஓகே சோ இப்ப நம்ம பார்க்கிறது ஏசி சுற்று அதுல ஒரு மின்தேக்கி இங்கிலீஷ்ல கெபாசிட்டர் அப்படினு சொல்றோம் மின்தேக்கி எதுக்கு பயன்படுத்துறோம் மின்னூட்டத்தை தேக்கி வைக்கக்கூடிய சாதனம் தான் அது மின்தேக்கி எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய பேட்டரி இல்லையா அதுல சார்जेस வந்து ஏறிட்டே இருக்கும் சொல்றோம் இல்லையா சார்ஜ் தான் தமிழ்ல வந்து மின்னூட்டம் அப்படினு சொல்லக்கூடியது ஓகேவா அப்ப அந்த மின்தேக்கிக்கு ஒரு கெபாசிட்டி இருக்கும் மின்னூட்டத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு கெபாசிட்டி தேக்கு திறன் அது என்னன்னு சொல்வாங்க மின் தேக்கு திறன் இங்கிலீஷ்ல கெபாசிட்டன்ஸ் அதுதான் வந்து லெட்டர் சி ஓகே மின்தேக்கியின் மின் தேக்கு திறனுக்கு தான் லெட்டர் என்னது சி ஓகே இப்ப மின் சுற்று படம் பாப்போம் ஃபர்ஸ்ட் இது ஒரு மின்தேக்கி மின்தேக்கியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தகடுகள் ஒன்றுக்கொண்டு இணையா இருக்கும் இந்த ரெண்டு தகடலயே தான் மின்னூட்டங்கள் வந்து இருக்கும் இல்ல மின்னூட்டங்கள் மின்னோட்டம் வேற மின்னூட்டம் வேற மின்னோட்டம் தான் மின்னூட்டமா மாறக்கூடியது ஓகே சரி சோ இது மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் சி னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மின்தேக்கி சோ இத எல்லாம் கனெக்ட் பண்ற ஒரு ஏசி சுற்று அதாவது ஒரு ஏசி மின்னழுத்த மூலத்து கூட கனெக்ட் பண்ற சோ இது கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகே பிளஸ் மைனஸ் சோ அப்ப இந்த மின்னழுத்த மூலத்தை வந்து மின்தேக்கியில நான் கனெக்ட் பண்ணி இத ஆன் பண்ணும்போது இந்த மின்தேக்கியில இருந்து மின்னழுத்த வேறுபாடு அந்த மின் சுற்றுக்கு போகும் என்ன மின்னழுத்த வேறுபாடு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ரெண்டு டாபிக் இல்லையா ஃபர்ஸ்ட் என்னது மின் தடை மட்டும் உள்ள ஏசி சுற்று இரண்டாவது பார்த்தது மின் தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மின்தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று அப்ப கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுக்கான சமன்பாடு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மின்னழுத்த வேறுபாடு V equal to Vm sin omega t சோ இதற்கு நம்ம டெரிவ் பண்ணிருப்போம் படிச்சிருப்போம் திசை வேகங்கிறது இடப்பெயர்ச்சி பை காலம் கோண திசை வேகங்கிறது கோண இடப்பெயர்ச்சி பை காலம் அப்ப தீட்டா is equal to omega t அப்ப இந்த omega t என்கிறது கோணம் ஓகேவா சோ நிறைய கிளாஸ்ல நான் சொல்லிருப்பேன் சரி இது சமன்பாடு 1 னு வெச்சுக்கலாம் இல்ல நம்ம கீழ எடுத்து எழுதிடலாம் அப்ப எப்ப இந்த மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கறனோ அப்ப இந்த மின் சுற்றுல வந்து மின்னோட்டம் பாயும் ஏன்னா மின்னழுத்த வேறுபாடு இல்லைன்னா மின்னோட்டம் இருக்காது மின்னழுத்த வேறுபாடு உருவாகிறது காரணமே கொடுத்த மின்னழுத்தத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னழுத்தத்தை என்ன பண்ணும் மின்னோட்டம் உருவாகிறதுக்கு பயன்படுத்திக்கும் அதனாலதான் அங்க என்ன உருவாகுது மின்னழுத்த வேறுபாடு வந்து உருவாகிறது சரியா வேறுபாடு இல்லைன்னா அங்க மின்னோட்டம் பாயலன்னு அர்த்தம் இந்த மின்னோட்டம் இந்த மின்தேக்கிக்குள்ள வரும்போது அது மின்னூட்டமா மாற்றப்படுது ஓகேவா ஒரு தகடு நேர் மின்னூட்டமாகவும் இன்னொரு தகடு எதிர் மின்னூட்டமாகவும் மாறும் சரியா சரி பாப்போம் அதே நேரத்துல இந்த மின்தேக்கியை சுத்தி ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் படிச்சுப்பீங்க இல்லையா ஒரு கடத்தியில கொடுக்கக்கூடிய மின்னூட்டம் கியூவா இருந்துச்சுன்னா அந்த கடத்தியை சுத்தி உருவாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு வி ரெண்டு ஒன்னுக்கு ஒன்னு நேர் தகவல் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கூட அந்த இடத்துல அந்த பிரஷர் அழுத்தம் என்னாயிட்டே இருக்கும் கூடிட்டே இருக்கும் கிரௌட் அதிகமாக புழுக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப எப்படி இருக்கும் வேர்த்து கொட்டும் காற்றோட்டமா இருக்காது
ரொம்ப நெருக்கமா இருக்கும், அழுத்தம் அதிகமா இருக்கும் சாதா. அப்ப மின்னூட்டம் கூட கூட இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட கூட அழுத்தமும் அதிகரிக்கும் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் மின்னூட்டம் கூட கூட மின்னழுத்த வேறுபாடும் அதிகரிக்கும். அப்ப இந்த மின்னோட்டத்தினால இந்த மின்தேக்கிக்குள்ள மின்னூட்டத்தினுடைய எண்ணிக்கை கூடுது, ஏன்னா மின்னோட்டம் தான் மின்னூட்டமா மாறுது சார்ஜ். ஓகேவா? ஏன்னா இதனுடைய வேலை என்ன, மின்னூட்டங்களை தேக்கி வைக்கக்கூடியது. ஓகே, அப்ப மின்னூட்டம் கூட கூட இதை சுத்தி மின்னழுத்த வேறுபாடு உருவாகும், அதை மின்னியக்கி விசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சோ இதுதான் ஃபார்முலா. அப்ப கியூ ஈக்குவல் டு சிவி, ஏன்னா நேர்த்தகவை சமமா மாத்தும் போது ஈக்குவல் சைன் போடும் போது ஒரு மாறிலி போடணும், அந்தந்த மின்தேக்கிக்கு மின்தேக்கு திறன்தான் மாறிலி, அதான் சி. இதுல இருந்து நம்ம எழுதிக்கலாம் சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி எழுதலாம், அல்லது வி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி. இந்த வி என்கிறது தான் மின்னழுத்த வேறுபாடு, இங்க மின்னியக்கு விசையும் போட்டிருக்கேன் சை இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி. அப்ப கொடுத்த மின்னழுத்த வேறுபாடும் மின்தேக்கிக்கு குறுக்கே உருவான இந்த மின்னியக்கு விசையும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். ஏன்னா இது கொடுத்ததுனாலதான் மின்னோட்டம், இந்த மின்னோட்டத்தினாலதான் இங்க என்னது மின்னூட்டம், அப்ப உருவாக்கக்கூடிய மின்னியக்கு விசை இது ரெண்டு எப்படி இருக்கும், சமமா இருக்கும். சரியா? எங்க டாபிக் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்ததை எழுதுவோம். சுற்றுக்கு அளிக்கப்பட்ட மாறுதிசை மின்னழுத்தம், என்ன சமன்பாடு, V is equal to Vm sin ஒமேகா t. இது சமன்பாடு ஒன்னு. Vm என்கிறது பெரும மின்னழுத்தம் இல்லையா, ஒமேகா t என்கிறது கோணம். சரியா? எஸ். சோ இது வந்து மாறுதிசை மின்னழுத்தம் சுற்று கொடுத்தது. ஓகே, அப்ப இந்த சுற்றுல என்ன உருவாகும், மின்னோட்டம் உருவாகும். இந்த மின்னோட்டம் மின்தேக்கியில் எதாவது மாறும், மின்னூட்டமா மாறும். அப்ப அந்த இடத்துல உருவாகக்கூடிய மின்னியக்கு விசை தான் இது. ஓகேவா? அப்ப இங்க எழுதலாம் I மின்னோட்டம் எது மின்தேக்கியினுள் எதா மாறுது, மின்னூட்டமா மாறுது இல்லையா, மின்னூட்டமாக மாறும்போது ஓகே என்ன உருவாகுது, மின்னியக்கு விசை உருவாகுது இல்லையா, போது உருவாகும் மின்னியக்கு விசை என்னது சை இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி. இது சமன்பாடு ரெண்டு. அப்ப இங்கிருந்து கொடுத்த மின்னழுத்த வேறுபாடும் இதுக்கு குறுக்கே உருவாக்கக்கூடிய மின்னியக்கு விசை அல்லது மின்னழுத்தமும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அப்ப சமமா இருந்தா எப்படி எழுதலாம், வியும் சையும் வி ஈக்குவல் டு சை, நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லையா, கொடுத்ததுதான் இங்க உருவாகுது. இப்ப இது எந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா வி மைனஸ் சை ஈக்குவல் டு ஜீரோ எழுதலாமா, இதை வேணா இப்படி எழுதலாம் வி பிளஸ் ஆஃப் மைனஸ் சை ஈக்குவல் டு ஜீரோ இப்படியும் எழுதலாம். ஓகேவா? சோ அதை பேஸ் பண்ணி எழுதுறேன், படிச்சிருக்கோம் இல்லையா, கிர்ச்சாஃப் சுற்று விதியின் படி இல்லையா, மூடிய சுற்றில் உள்ள மொத்த மின்னழுத்த வேறுபாடுகளின் குறியல் கூட்டுத்தொகை மதிப்பு சுழியாகும் இல்லையா, அதாவது இந்த மின்சுற்றில் இருக்கக்கூடிய மொத்த மின்னழுத்த வேறுபாடுகளை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். இங்க எழுதியிருக்க பாத்தீங்களா இது. ஓகேவா? சோ இப்ப இங்க எழுதலாம் கிர்ச்சாஃப் சுற்று விதியின் படி, சுற்று விதியின் படி இது ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு மூடிய பரப்பு அல்லது மூடிய சுற்றுல இருக்கக்கூடிய மொத்த மின்னழுத்த வேறுபாடுகளின் குறியல் கூட்டுத்தொகை மதிப்பு சுழியாகும் இல்லையா. சோ இது பிளஸ் போட்டுங்க மைனஸ், சோ இது எதர் மின்னியக்கு விசை. ஓகேவா? பின்னோக்கு மின்னியக்கு விசைன்னு சொல்லுவாங்க மைனஸ். ஓகே, சோ இப்ப எழுதிக்கலாம் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், இது கூட எழுதிக்கலாம் வி மைனஸ் ஐ ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கொடுத்த மின்னழுத்த வேறுபாடும் இங்க உருவான அந்த மின்னியக்கு விசையும் சமம். ஓகே, ஏன்னா இந்த மின்னோட்டத்தினாலதான் இங்க மின்னோட்டமே உருவாகுது, அந்த மின்னோட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனாலதான் இதை சுத்தி உருவாக்கக்கூடிய மின்னியக்கு விசை சரி, அது புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இதை அழிச்சுக்கலாம். இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் சப்ஸ்டிட் பண்ணுவோம் வி என்னது, இதா இருக்கு விஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் சை, சை தான் இருக்கு Q by C equal to zero. Okay? So, இது அந்த பக்கம் கொண்டு போயிருவோம் Vm
sin omega t equal to q by c. Okay. So in the c inge poichuna q equal to c vm sin omega t. இது வேணா equation number 3 னு எடுத்துக்கலாம். This is equation number 4. Okay. நமக்கு தெரியும் மின்னோட்டத்தினுடைய வரையறை என்னது? I is equal to மின்னோட்டத்தின் வரையறையின் படி என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? I is equal to dq by dt இல்லையா? குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லும் என்னது? மின்னூட்டம் இல்லையா? அதனுடைய எண்ணிக்கை சத மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். So, okay, இதுல சப்ஸ்டிட் பண்ணோம். I is equal to d by dt of. So, எதுக்காக இந்த ஐக்கான ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம்? மின்னோட்டத்துக்கும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் இடையான அந்த தொடர்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மூணு க்வெஸ்சனுமே. ஃபர்ஸ்ட், செகண்ட், இது வந்து தேர்ட் க்வெஸ்சன் இல்லையா? சோ Q இதா இருக்கு, C V M sin omega t. சோ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட், மாறிலி. மாறிலிக்கு என்ன கிடையாது? வகைக்குள் எடுக்க முடியாது. டி பை டி டி வகைக்குள் டிஃபரன்சியேஷன் சொல்லுவோம். அப்ப மாறிலி கிடையாது, வெளியே எடுத்துருவோம். அப்ப I is equal to C V M into D by DT of என்னது? Sin omega t. So next step இங்க எழுதிருவோம். I is equal to C V M D by DT of sin omega t என்னது? Differentiation of sin theta. என்னது? காஸ் தீட்டா படிச்சிருப்போம் இல்லையா? இதை அழிச்சுக்கலாம். அப்ப என்ன வரும்? காஸ் தீட்டா காஸ் ஒமேகா டி இன்டு ஒமேகா படிச்சிருப்போம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் அல்லது டி பை டிடி ஆஃப் படிச்சிருப்பீங்க. இங்க என்னது? சைன் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டான்னு படிச்சிருப்பீங்க. இங்க எத்தனை தீட்டா இருக்கு? 1 தீட்டா. சோ இன்டு 1. இங்க ஒமேகா டி இருக்கு, அடிஷனல் ஒமேகா இருக்கு. இங்க டி, இங்க டி, இங்க தீட்டா, இங்க தீட்டா. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஒன்னு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? ஒமேகா. அதான் இன்டு ஒமேகான்னு போட்டுருக்கு. டிஃபரன்சியேஷன் இன்டு ஒமேகான்னு வரும். இன்டகிரேஷன் தொகைக்குள் அப்படின்னா டிவைடட் பை ஒமேகான்னு வரும் சரியா? சோ இது முன்னாடி கொண்டு வந்துட்டேன்னா I is equal to தர்க்லியா C Vm ஒமேகா காஸ் ஒமேகா டி. காஸ் ஒமேகா டி எப்படி எழுதலாம்? ரெண்டு ஃபார்முலா இருக்கு. காஸ் தீட்டா இஸ் ஈக்வல் டு சைன் 90 மைனஸ் தீட்டா. தீட்டா தான் ஒமேகா டி எழுதியிருக்கேன். இன்னொரு ஃபார்முலா இருக்கு, காஸ் தீட்டா இஸ் ஈக்வல் டு சைன் 90 பிளஸ் தீட்டா. போன க்வெஸ்சன்ல இதை யூஸ் பண்ணோம். அது ஏன்னு நான் இருக்கு அங்க சொல்லியிருப்பேன். இங்க நான் இதை யூஸ் பண்ண போறேன். ஏன்னு நான் இப்ப இங்க சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சரியா? ஓகே, இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்றேன். அப்ப தீட்டா பிளேஸ் தான் ஒமேகா டி இருக்கு இல்லையா? அப்ப காஸ் ஒமேகா டிக்கு என்ன இதா இருக்கு? சைன் 5/2 பிளஸ் ஒமேகா டி. இது எப்படி எழுத போறோம் பாருங்க. I is equal to Vm by C omega. இப்படி எழுத முடியாது, that's wrong. C omega இப்படி எழுத முடியாது. ஆனா எப்படி எழுதலாம்? Vm divided by 1 by C omega. ஏன்னா தலைகளா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கலா C omega மேல போயிடும். இதே மாதிரி இப்படி எழுதலாம். இன்டு சைன், இதை திருப்பி கூட எழுதலாம், ஒமேகா டி பிளஸ் 5/2. ஓகேவா? சோ இது இக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மின் தடை மட்டும் உள்ள ஏசி சுற்று அதுவா இருக்கலாம், இல்ல பொதுவா வந்து ஓமின் விதி என்ன ஃபார்முலா? V is equal to IR இல்லையா? V equal to IR அல்லது I is equal to V by R இப்படி எழுதலாமா? சரி, மின்னழுத்த வேறுபாடு அது பெருமமா இருந்துச்சுன்னா சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டமும் பெருமமா இருக்கும். ஐயா கரெக்டா? இப்ப என்ன பண்றேன், இது கூட கம்பேர் பண்றேன் பாருங்க. விஎம் விஎம் இங்க என்ன இருக்கு? ஆர் பிளேஸ்ல என்ன இருக்கு? 1/C ஒமேகா. அப்ப விஎம் பை ஆர் பிளேஸ்ல விஎம் பை 1/C ஒமேகான் இருக்கு. அப்ப இதுக்கு பதிலாக ஐஎம்னு எடுத்திருக்கேன். அப்ப இதையும் மொத்தம் என்ன எடுத்துக்கலாம்? ஐஎம். I is equal to Im sin of omega t plus 5/2. இது கம்பேர் பண்ணும்போது இல்லையா? Vm by இங்க என்னது? 1/C omega equal to Im. அப்படின்னா மின் தடை மட்டும் உள்ள ஏசி சுற்றுல
ஆர் என்ற மின்தடை செய்த வேலைய மின்தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்றுல 1/Cω வந்து செய்யும். ஏன்னா ஆர் பிளேஸ்ல தான் 1/Cω இருக்கு. ஓகேவா? அதனால இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா Vm/1/Cω ஒரு பேர் இருக்கு. மின் தேக்கியின் மின் மறுப்பு. மின் மறுப்பு மின்னோட்டத்தை மறுக்கிறது, தடுக்கிறது. ஆர் நான் மின் தடை, மின்னோட்டத்தை தடுக்கிறது. ரெண்டு ஒண்ணுதான். ஓகே, அதான் எக்ஸ் சி. எக்ஸ் அன்னோன், தெரியாது. அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. மின் தடையை கூட நம்ம வந்து குறியீடுகளை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, எஸ். சோ இது அப்புறமா பார்ப்போம். ஐஎம் இஸ் ஈக்வல் டு, இப்ப முதல் சமன்பாட பாருங்க, வி ஈக்வல் டு விஎம் சைன் ஒமேகா டி. இங்க ஆறாவது சமன்பாட பார்த்தோம்னா ஐ ஈக்வல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. இங்க பிளஸ் இல்ல. அப்ப மின்னழுத்தத்தை விட இல்லையா மின்னோட்டமானது பை பை டூ அதிகமா இருக்கு இல்லையா, அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணதுனால. சோ நல்லா டயக்ராம் போட்டு பாத்துக்கலாம். சி ஃபர்ஸ்ட் வந்து கட்ட விளக்கப்படம். சோ இந்த மாதிரி இதான் வந்து கட்ட விளக்கப்படம் போடுறோம். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது பிளஸ், ஒய் அச்சுல இது பிளஸ், இது இது பிளஸ் ஒய், இது மைனஸ் ஒய். இது பிளஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம், இந்த சைடு மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம், நார்மலா. சரியா? ஓகே, மின்னழுத்தம் பாருங்க, V equal to Vm sin omega t, வேணா பிளஸ் ஜீரோன்னு போட்டுக்கலாம். இங்க பிளஸ் பை பை டூ இருக்கு. அப்ப மின்னழுத்தமானது ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது. சோ இது மின்னழுத்தம். ஓகேவா? எஸ். தி நெக்ஸ்ட் மின்னோட்டம் பாருங்க, பை பை டூ அதிகமா இருக்கு. ஓகேவா? பை பை டூ கம்மியா இருந்தா கீழே வரும். ஏன்னா இது நெகட்டிவ் ஒய் மைனஸ், ஆனா அதிகமா இருக்கனால இந்த மாதிரி தான் போட்ட முடியும். ஓகே, சோ இது வந்து ஐ போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்மால் ஐயா. ஓகே, சரியாப்பா? இது மின்னழுத்தம். அதே மாதிரி இது வந்து என்னது? மின்னோட்டம். வேணா ஃபார்முலா எழுதிக்கலாம். வி அப்படின்னா வி இஸ் ஈக்வல் டு விஎம் சைன் ஒமேகா டி. அதே மாதிரி ஐ இஸ் ஈக்வல் டு ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. ஆங்கிள் பார்ப்போம், கோணத்தை பார்ப்போம். மின்னழுத்தமானது எக்ஸ் அச்ச கம்பேர் பண்ணும் போது எவ்வளவு ஆங்கிள், எவ்வளவு கோணம்? ஒமேகா டி. ஆனா ஐங்கிறது இந்த அச்ச பொறுத்து மொத்தம் எவ்வளவு? இது ஒரு 90, கரெக்டா? இது ஒரு ஒமேகா டி. அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? ஒரு ஒமேகா டி, ஒரு 90. அப்ப ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. அலை வரைபடம் இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ஒய் அச்சுங்கிறது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் மாறிட்டே இருக்கும் இல்லையா, கோணத்தை பொறுத்து. ஒமேகா டிங்கிறது கோணம், கோணத்தை பொறுத்து மாறும். இப்போ கோணம் என்கிறது எக்ஸ் அச்சுல இருக்கும், மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் வந்து ஒய் அச்சுல இருக்கும். சரி, மின்னழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி பிளஸ் ஜீரோ. அப்ப சுடியில இருந்து எனக்கு வேறுபாடு இல்ல, ஜீரோ. சோ இந்த மாதிரி. ஓகே, அப்ப இது ஜீரோ, இங்க இது பை பை டூ பாதி, இந்த அதாவது அரை சுற்றுல பாதி. ஒரு அரை சுற்று எவ்வளவு? 180 டிகிரி, அதாவது ரேடியல் வந்து பை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது 2π. ஓகே, சரி. மின்னோட்டம் பாருங்க, பை பை டூ அதிகமா இருக்கு. ஏற்கனவே இருந்தோட பை பை டூ அதிகம். அப்ப அதிகம் இங்க தானே எடுத்துக்கணும், கரெக்டா? சோ இப்ப டயக்ராம்ல இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஓகே, எஸ். சோ அப்ப இது மின்னழுத்தம் வி, இது மின்னோட்டம் வந்து ஐ. அப்ப மின்னோட்டம் மின்னழுத்தத்தை விட பை பை டூ அதிகம். இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வித்தியாசம்? பை பை டூ. ஓகே, எஸ். வரைபடம் கரெக்டா போடுங்க. சோ அப்புறம் இதுல இன்னொரு சின்ன ஒரு டாபிக் இருக்கு, எக்ஸி. எக்ஸி என்னது? அதுவும் ஒரு மின் தடை தான். அதுக்கு இங்க ஒரு பேர் இருக்கு, மின் தேக்கியின் மின் மறுப்பு. அதனுடைய அளவும் வந்து ஓம் தான், மின் தடை மாதிரி. சரியா? ஓகே, இப்ப இங்க எழுதலாம், மின் தேக்கியின் மின்மறுப்பு. மின் தேக்கியின் மின் மறுப்பு என்ன ஃபார்முலா? XC equal to, XC பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு? 1/Cω. சோ மாறுதிசை மின்னோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அதிர்வன் வந்து எப்பவுமே சுழி ஆகாது, ஜீரோ ஆகாது. ஆனா நேர்திசை மின்னோட்டத்தினுடைய அதிர்வன் எப்பவுமே ஜீரோ. எழுதுறேன், நேர்திசை மின்னோட்டம் டிசி. ஃபார் டிசி எஃப் ஈக்வல் டு ஜீரோ. அதிர்வனுக்கு லெட்டர் தான் வந்து என்னது? எஃப்.
formula na is equal to 1 by c into omega kona adarvan formula padichirpinga 2 pi f nera edla explain pannirpen illa substitute pannunga x is equal to 1 by c 2 pi f oda value 0 into 0 correct ah appo 1 by 0 equal to infinity ner disai minnotathukku mudivila vindadai kudukudu appo kandipa or minthaki मिनोटते அப்ப அது பெஸ்ட் வேகமா வந்து என்ன உள்ள மின்னோட்டம் பாயும் அதிர்வன் குறைய குறைய பாருங்க 0 ஆகுது குறைய குறைய xc மதிப்பு மின்தேக்கியோட மின்தடை மின்மறுப்பு மதிப்பு மதிப்பு வந்து அதிகரிக்குது அதான் முடிவு சோ அதனால தான் இந்த மின்தேக்கி நேர்திசை மின்னோட்டத்தை அனுமதிக்காது மாறுதிசை மின்னோட்டத்தை மட்டும் தான் அனுமதிக்கும் சரியா முக்கியமான டாபிக் நல்ல தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू